إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، ما بعد، فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் பாதையில் ஒரு நாள் நோன்பு பிடித்தால் 70 வருடம் நரகிலிருந்து தூரமாக்கப்படுகின்றார் என்ற ஹதீஸை முன்வைத்து, அல்லாஹ்வின் பாதையில் என்றால் என்ன கருத்து என்பது கேள்வியாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் சொல்லுகின்ற முக்கியமான ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைய எமது சமூகம் மிகவும் பிழையான அர்த்தத்திலே பயன்படுத்தி வருகின்றது. அதிலே ஒரு வார்த்தை தான் அல்லாஹுடைய பாதை என்பதாகும். இன்று இஸ்லாத்தின் அடிப்படைகளையே புரிந்து கொள்ளாதவர்கள் ஷிர்கான, குஃப்ரான, பிதத்தான, ஹராமான எத்தனையோ விடயங்களை வைத்து ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டு அதனை பரப்புவதற்காக வெளி இடங்களுக்கு செல்லுவதை அல்லாஹுடைய பாதை என்று அடிக்கடி மக்கள் மனதிலே ஊட்டுகின்றார்கள். எனவே இந்த கேள்வி முக்கியமானது. அதேபோன்று இந்த கேள்வி நபியுடைய காலத்திலேயே கேட்கப்பட்டு விட்டது. நபி அவர்கள் பதிலளித்து விட்டார்கள், அல்ஹம்துலில்லா. சஹீஹ் புகாரியிலே 123வது இலக்கத்திலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபு மூஸா அல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது என்றால் என்ன என்று கேட்டார்கள். சொல்லிவிட்டு விவரம் சொன்னார்கள், எங்களிலே ஒரு சிலர் எதிரிகளோடு உள்ள கோபத்தின் காரணமாக, அவர்கள் மீதுள்ள பகை காரணமாக போராடுகின்றார். அதேபோன்று ஒருவர் தன்னுடைய கூட்டத்தினருக்காக, அவர்களுக்கு எதிராக வந்தவர்களை எதிர்த்து தன்னுடைய கூட்டத்தினரை பாதுகாப்பதற்காக ஒருவர் போராடுகின்றார். இப்படியெல்லாம் இருக்கின்ற நிலைமையிலே அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது என்றால் என்ன என்று அந்த சஹாபி கேட்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தலையை உயர்த்தி, அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்த அந்த நிலையிலே தலையை உயர்த்தினார்கள் என்ற செய்தியை அபு மூஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். எப்படியோ ஃபகால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் காத்தல் அலி தக்கூன கில் கலிமத்துல்லாஹியல் உல்யா, அல்லாஹுடைய வார்த்தை, அதாவது அல்லாஹுடைய இந்த தீன், அல்லாஹுடமிருந்து வந்த வார்த்தை அல் குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும், இந்த அல்லாஹுடைய வார்த்தை மேலோங்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் போராடுகின்றாரோ அவர்தான் அல்லாஹுடைய பாதையிலே போராடுகின்றார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இதே ஒளியிலே மற்றொரு ஹதீஸையும் நாம் இணைத்து பார்க்கலாம். யார் அல்லாஹுடைய பாதையிலே அறிவை தேடி செல்லுகின்றாரோ என்று அல்லாஹ் அங்கு குறிப்பிடுகின்றான். அதேபோன்று இங்கு கேள்வியிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், அல்லாஹுடைய பாதையில் யார் ஒருவர் நோன்பு நோக்கின்றார், ஒரு நாள் நோன்பு நோற்றால் 70 வருடம் நரகிலிருந்து தூரமாக்கப்படுகின்றார். எனவே அல்லாஹுடைய பாதை என்றால் அல்லாஹுடைய தீனை மேலோங்கச் செய்கின்ற முயற்சியிலே, ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கின்ற காலத்திலே நாம் யுத்தத்திற்கு செல்கின்றோம் என்றால் அதுவும் அல்லாஹுடைய பாதை. இஸ்லாமிய ஆட்சி இருந்ததோ இல்லையோ
குர்ஆனையும் ஹதீஸையும் போதிப்பதற்காக வீட்டை விட்டு நாம் வெளியேறி செல்லுகின்றோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய பாதை. குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக்கொள்வதற்காக வெளியே நாம் செல்கின்றோம் என்றால், சில காலங்கள் தங்கியிருக்கின்றோம் என்றால் அல்லாஹ்வுடைய பாதை. எனவே இப்படி அல்லாஹுடைய தீனை மேலோங்கச் செய்வதற்காக, அது பற்றிய அறிவை பெற்று தானும் அமல் செய்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக, இப்படி அல்லாஹுடைய தீன், அதாவது குர்ஆனும் ஹதீஸும் மதுஹபுகள் அல்ல, இயக்கங்கள் அல்ல, நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற பொய்களை வைத்துக்கொண்டு அமைக்கப்பட்டிருக்கின்ற இயக்கங்கள் செல்லுகின்ற பாதை அல்ல. இதனை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அல்லாஹுடைய பாதையிலே செல்லுகின்றோம் என்ற வார்த்தையை கொண்டு ஷிர்கான விடயங்களிலே, குஃப்ரான விடயங்களிலே நரகின்பால் தூக்கி எரிந்து விடுவார்கள் என்று நபி அவர்கள் எச்சரித்த இயக்கங்களின் பாதைகளிலே அழைத்து செல்லப்படுகின்றார். அல்லாஹுடைய தீன் மேலோங்க வேண்டும். அதனை கற்று நாமும் அமல் செய்து பிறருக்கு அதனை எத்தி வைக்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு சரியான வழியிலே செல்லுவது அல்லாஹுடைய பாதையாகும். அது இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக வீட்டை விட்டு ஒருவர் வெளியேறி செல்லுகின்றார் என்றால், அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் சொல்லுகின்றார் என்றால், நிச்சயமாக அல்லாஹுடைய பாதையில் இருக்கின்றார். அவர் ஒரு மதுஹபை பின்பற்றி இன்று சமூகத்திலே இருக்கின்ற ஒரு இயக்கத்தை சார்ந்து ஒரு தலைமைத்துவம் இல்லாமல் இப்படியான ஒரு நிலையிலே இருக்கின்றவர் நிச்சயமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எச்சரித்தது போன்று அல்லாஹுடைய பாதையே அல்ல. இது இவர்களோடு இணையக்கூடியவர்கள் நரகின்பால் அழைக்கக்கூடியவர்கள் அது அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள், அவர்களோடு இணைந்தவர்களை நரகிலே தூக்கி எறிந்து விடுகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது. எனவே அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை என்பது ஒன்றோ அல் குர்ஆன், அதற்கு விளக்கத்தை அளிப்பதாக அல்லாஹ் பொறுப்பேற்கின்றான். எனவே அதற்கு விளக்கமாக அமைந்த சஹீஹான ஹதீஸ், இந்த இரண்டும் மேலோங்க வேண்டும், இதிலே உள்ள சட்டதிட்டங்கள் மேலோங்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறி செல்லுகின்றாரோ, அதேபோன்று அந்த அல்லாஹுடைய வார்த்தைகள் மேலோங்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ணம், சுய இலாபம் கூட கிடையாது, இப்படியானவர்கள் அல்லாஹுடைய பாதை என்று வரும். எனவே அதன் அடிப்படையிலே தீனை பிரச்சாரம் செய்வதற்காக, தீனை கற்றுக்கொள்வதற்காக, தீனின் அடிப்படையிலே ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைந்து விட்டால் அதற்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு சக்திக்கும் எதிராக போராடுவது, இவை அனைத்துமே அல்லாஹுடைய பாதை என்று வரும். எனவே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுடைய பாதை என்பது வீட்டை விட்டும் நாம் வெளியேற வேண்டும், நோக்கம் அல்லாஹுடைய திருப்தி மட்டுமாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய வார்த்தையாகிய குர்ஆன் ஹதீஸ் இந்த இரண்டையும் இரண்டையும் மட்டும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவராக இருந்து அதனை பிரச்சாரம் செய்கின்றவராகவும் அதன்படி செயல்படுகின்றவராகவும் இருக்கின்ற ஒருவர் வீட்டிலிருந்து வெளியேறிய ஒவ்வொரு போதும் அது அல்லாஹுடைய பாதையாக இருக்கும். அந்த பாதையிலே இருக்கின்ற நாட்களிலே, அது யுத்தமாக இருந்தாலும் சரி, தூய இஸ்லாத்தை கற்க வெளியேறி சென்றிருக்கின்ற காலகட்டங்களாக இருந்தாலும் சரி, தூய இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய வீட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்ற நாட்களாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுடைய பாதையாகும். இன்று விசேடமாக ஒரு கூட்டம் அல்லாஹுடைய பாதை, அல்லாஹுடைய பாதை என்று சொல்வது நிச்சயமாக எந்த சந்தேகம் இல்லாமல் அது அல்லாஹுடைய பாதையே அல்ல. ஏனென்றால் தெளிவான ஷிர்க்குகள் அவர்களிடம் இருக்கின்றன, குஃப்ரான காரியங்கள் இருக்கின்றன, பிதத்துக்கள் இருக்கின்றன, ஹராம்கள் இருக்கின்றன, இவை அனைத்திற்கும் மேலாக இவற்றை சொன்னால் மறுக்கின்ற தெளிவான அல்லாஹுடைய பாதைக்கு முரணான தன்மை இருக்கின்றது. இறுதியாக ஒரு சான்றை சொல்லுவதென்றால், நபியுடைய சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸை, முழுமையான அந்த ஹதீஸிலே ஏறக்குறைய 90% பகுதிகள் சொல்லப்பட்டு
இறுதியான பகுதியை மாற்றி அவர்களுடைய இயக்கத்துடைய வேலையை செய்யாதன் காரணமாக நரகின்பால் அனுப்பப்படுகின்றார்கள் என்ற அந்த ஹதீஸ்லே வரக்கூடிய விடயத்தை அப்படியே மாற்றியதை என்னுடைய இந்த இரண்டு காதுகளாலும் ஒரு மஸ்ஜிதிலே வைத்து கேட்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. எனவே அந்த இயக்கம் நிச்சயமாக அல்லாஹுடைய பாதை அல்ல என்பதை நாம் தெளிவுபெற்றுக் கொள்ள வேண்டும்.